ஹலோ ஹாய், மறுபடியும் இருங்க. நான் உங்கள் பட்ஜெட் தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போது BS4 BS6 வண்டிக்கெலாம் இப்போ அந்த ஹெட்லைட் அனௌன்ஸ் வச்சு கிடையாது. அதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி நம்ம பண்ண போகிறோம் வீடியோவில் கம்மி போகிறோம். இப்போ ஒரு ஹோண்டா ஐ வந்துருக்கு, அதில் வந்து ஒரே ஒரு சாக்கெட் தான் மிஞ்சி போனால் 59 ரூபா 60 ரூபா சுவிட்சு, ஒரே ஒரு ஒயர் லைன் கரெக்டாக நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த விலையும் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா ஐ தான் பார்க்குறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் எல்லா வண்டிக்கும் இது பொதுவானது தான். இது இப்போ BS4 BS6 வரும்போது கண்டினியூ லைட் இருக்குது. இந்த வீடியோ நான் போட்டதில்லை, அதனால் இந்த ஃபஸ்ட்டுமே அதை போடுறேன். இது என்னென்னா, இப்போ நிறைய வண்டியில் வந்து இந்தமாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஹீரோவில் பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா தனியாக சுவிட்ச் இந்த தனியாக டம்மியாக கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஃபஸ்ட்டு வந்துருக்கோன்னா, ஐ3 சுவிட்ச் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது இல்லாத வண்டி நார்மலுக்கு இதுமாரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டம்மியில் தான் நம்ம இந்த ஹெட்லைட்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்சை நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்களே பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். இதுமாரி ஸ்கூட்ரு பைக்கு எது இருந்தாலும் எந்தமாரி ஒயர் கொடுத்தா உங்களுக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பேட்டரி பிரச்சனை இருக்காதுன்னா இந்தமாரி லைன் கொடுத்தாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு இருக்கு, இது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். இது பண்ணுற மாதிரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த MOS சுவிட்ச் தான் நம்ம போட போகிறோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இதில் ஹீரோலாம் கிடைக்கும், ஹோண்டாலும் கிடைக்கும். இந்தமாதிரி சுவிட்ச்லாம் இதுமாரி ஹெட்லைட்டு இது எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். சின்ன ஒயரிங் தான் கொஞ்சம் மாறும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூம் டூம் செட்டை நம்ம ஈஸியாக கட்டிடணும். ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் மற்ற விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், கொஞ்சம் பிரச்சனை வராது. அதே மாதிரி கீழே இருக்க ஸ்குருவே, ஓகே, இந்த பங்க ஸ்குருவே நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் சைடில் வரும் இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்கைடில் ஒரு ஸ்க்ரூ வரும். மொத்தம் ஒரு 6 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 6 ஸ்க்ரூ கட்டினாவே நம்ம ஈஸியாக அந்த ரூமை கட்டலாம். இப்போ நம்ம ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி லைட்டை எடுத்துடலாம். ஹெட்லைட் சாக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க, இந்த ஸ்லீப்பர் கட்சி வந்து எப்படி எல்லா வண்டியிலும் போகலாமான்ட்டு. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதுமாரி ஒரு சாக்கெட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். சுவிட்சு சொருவத்துக்கு அதை வேறு ஒன்றும் இல்லை. இது கருப்பசு கதை கிடைக்க கிடைக்கும், இல்லைனா ஒயரிங் கிட்ட அந்த பழசு இருந்தால் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இதுமாதிரி ஓகேங்களா? இது 3 பின் இது. ஏன்னா இந்த சுவிட்சை நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம், இங்கேருந்து லைன் வந்து இங்கே எடுக்கணும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் லைன் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டம்மியை எடுக்கணும். ஓகே, இது எடுத்தாச்சு. இப்போ இந்த டம்மி இது. ஓகேவா? இது தேவைப்பட்ட வச்சுக்கங்க, அதை தேவைப்படலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின புது சுவிட்சை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த சாக்கெட்டை வந்து இந்த பின்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த லைனை இதில் வேணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இந்த கெட்ட வந்து திருப்பி திருப்பி நம்ம போட்டு கட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் உள்ள பண்ணது. ஓகே, இப்போ பாருங்கள், பக்கா ஃபிட்டிங் ஆயிடுச்சு. ஹெட்லைட் ஆன் வச்சு. இப்போ இந்த லைனை கொடுத்தா நம்ம வேலையை போ. இப்போ இந்த சைடு வரணும் அப்படியே. ஓகே, இப்போ இந்த லைனை வந்து நம்ம இது உள்ளே கொடுத்து தெரியாத மாதிரி. வயரிங் பண்ணதே தெரியல, அந்த மாரி உள்ள இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒயரை இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஹெட்லைட் சுவிட்ச் இருக்குல்ல, இதை நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த சுவிட்சை நம்ம எடுத்துக்கணும் உள்ள. ஓகே, இப்போ நான் கட்டியாச்சு. இப்போ இந்த சுவிட்சு சாக்கெட் இருக்குல்ல, இதில் பாருங்கள் 3 கலர் இருக்கும், ஒயிட்டு, ப்ரௌனு, ப்ளூ. இதில் வந்து நம்ம இந்த ப்ரௌன் லைன் இருக்குல்ல, இந்த லைனை தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது ரெண்டு சைடுமே கரெக்டாக நம்ம சீவிக்கணும்.
இப்போ நம்ம ரெண்டு லைன் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைனை இதில் கனெக்ட் பண்ணோம், வேறு இல்லை, வேறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து சாக்கெட் லைனை இந்த லைனு கூட ஒரு சைடு இந்த சைடு ஒரு சைடு இந்த சைடு போன இருக்கும். கரெக்டாக பண்ணாலும் கரெக்டாக டேப் பண்ணணும், உங்களால் டேப் பண்ணால் தான் இல்லைனா பீஸ் போயினா இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு லைனை குத்தாச்சு, இவ்வளோ சிம்பிளாக காமிச்சனா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வந்து கரெக்டாக நம்ம டேப் அடிச்சிடணும். பாடியில் படாத அளவுக்கு ஃபுல்லாக கரெக்டாக நம்ம கரெக்டாக இது பண்ணிடணும். ஸ்லீவும் பண்ணலாம், இப்போ வேண்டாம், அது இப்போ கரெக்டாக பிடிக்கல. ரெண்டு லைனை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இந்த ரெண்டு லைனை இந்த ப்ரௌன் லைனில் கட் பண்ணிட்டு ஒரு சைடு இந்த சைடு ஒரு சைடு அந்த சைடு குத்தா போகிறோம். ஓகேவா, இந்த சைடு டேப் அடிச்சுட்டு பொறுமையாக காமிக்கிறேன், பொறுமையாக பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயர் கண்ணாமல் இருக்கக்கூடாது, அது மொத்தமாக சேர்த்து ஒரு டேப் வச்சுருந்தோம். ஓகே, கட்டாயிச்சு, இந்த சாக்கெட் லைனும் கட்டாயிச்சு. இப்போ இந்த சாக்கெட் நம்ம அந்த வெளி சைடு எடுத்துன்னு போயிட்டு சுவிட்ச் மாட்ட வேண்டியதான். இப்போ நம்ம ஒயரிங் பண்ணது ஒன்றுமே தெரில, எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கு. அப்படியே இந்த சுவிட்சும் லைனும் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். அவர் இப்போ பார்த்தாவே நம்ம ஒயரிங் செக் இது பண்ணது எதுக்குமே தெரியாது, க்ளீனாக. ஓகேங்களா, இந்த சைடு தான் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ஹெட்லைட் பல்பை மாட்டி செக் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஃபோட்டோ சொல்லிவிட்டு ஓகே ரன் பண்ணுவா. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ ஒர்க் ஆச்சுல, இப்போ கண்டினியூ கிடையாது. இப்போ நம்ம சுவிட்சப்பட்ட தான் ஆனோம். ஓகே, சுவிட்சப்பட்டாச்சா, ஹை பீமு லோ பீமு. ஓகே, இப்போ இந்த சைடு வந்து காமிக்கிறேன், சுவிட்சு தான் ஆஃப் ஆயிடுச்சா, ஆன். ஓகேவா, இந்த சுவிட்ச் தான் இது, இது ஐ பீம் லோ பீம். ஓகேங்க, இதுதான் ஒரு சிம்பிளாக ஒரு ஹெட்லைட் சுவிட்ச் நம்ம மாட்டுறதுக்கு. நான் ஸ்பெண்டர் அறிவடி காமிச்சிருப்பேன், ஸ்கூட்டரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் புரியும். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், பை.